நல்ல வேலை மாங்காவை திருடும் போது அதை தோட்டக்காரையும் பார்க்கல நம்மளை. நம்மளை பார்த்துருந்தான், கட்டி வச்சு தோலை உரிச்சிருப்பான். இது பெரிய பொண்ணு எங்கே போன ஆளையே காணோம். இன்னைக்கு செஞ்சு பார்ப்போம், நாளைக்கு இது எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு பார்க்கணும். கடவுளே, இவ்வளவு மாங்கா இவளுக்கு ஏது? ஏன்னா பெரிய பொண்ணு, இவ்வளவு மாங்கா உனக்கு ஏது? ராத்திரி தூங்காம பியாய் மாதிரி என்ன மாங்காவை வெட்டி வச்சுக்கிட்டு இருக்கா? என்னால ஆச்சு உனக்கு பியாகா பிடிச்சிக்கிட்டா? முத இவ்வளவு மாங்கா உனக்கு ஏதுன்னு சொல்லு முத. அத்தப்பட்டி, உங்க காதை கொண்டாங்க, ரகசியமா ஒன்று சொல்றேன். ஏது இப்போ என்ன பத்து பேரா இருக்காவ ரகசியம் சொல்றதுக்கு? நீ நானும் தானே இருக்கோம், சொல்லு என்ன விஷயம்? இந்த மாங்காய் எங்கிருந்து இதை களவாண்டுட்டு வந்தா? ஆ, அத்தப்பாட்டி அத்தப்பாட்டி தான், நம்ம என்ன சொல்ல வரோன்றத கரெக்டாக புரிஞ்சுக்கோ. ஆமா தகலவி, இது நான் திருடிட்டு வந்த மாங்காய் தான். அட பியாதியில போறவள, அதை களவாண்டுட்டு வர்றதுக்கு ஒரு நேரங்காலம் வேண்டாமாக்கும். அதை இப்போ உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்கா? காலையிலே வெட்டலாம், தூக்கி போட்டுட்டு வந்து தூங்கு. அத்தகலவி, இது என்ன நான் ஊர்க போடவா களவாண்டு கொண்டு வச்சிருக்கேன்? ஊர்க போடுறதுக்கு இல்லையா? அப்புறம் என்னத்துக்கெல்லாம் இவ்வளவு மாங்காவும்? உப்பு மிளகாத்தூள் போட்டு திங்கிறதுக்கா இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கா? ஆமாம், இவ்வளவு மாங்காவையும் நான் உப்பு மிளகாத்தூள் போட்டு தின்னுட்டு கட்டி வந்து சாவுறேன். அப்புறம் என்னத்துக்கெல்லாம் இந்த நடராத்திரி உட்கார்ந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மாங்காவெல்லாம்? உனக்கு எதுவும் கிறுக்கு பிடிச்சிட்டா? இந்த கிறுக்காரியோட பெரிய ரோதனையாக போச்சு, என்னென்னு தான் சொல்லி தொலையலா? அத்தகலவி, நான் சொல்கிறத முதல் தெளிவாக கேளுங்க. சரி சொல்லி தொலலா முண்டம். கொஞ்சம் இப்படி தான் வாங்கலாம், எனக்கு கழுத்து வலிக்குது உங்கள்கிட்ட இப்படியே கோணையாக உட்கார்ந்து பேசுறதுக்கு. கொஞ்சம் முன்னாடி தான் வாங்கலாம். ஆ குட், சொன்ன உடனே கேட்டுக்கிட்டீல சமத்தா. கிருக்காரி, ராத்திரி சுவாதிக்காத கிருக்காரி, எதுக்கு இவ்வளவு மாங்காவை இப்போ பியாய் மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். நான் நாளைக்கு மாங்காய் குல்ஃபி விற்க போகிறேன், அதுக்கு தான் இப்போவே ராத்திரி மாங்காய் எல்லாம் வெட்டி ஜூஸ் மாதிரி பண்ணி குல்ஃபி செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசரில் வச்சாதான் காலையில் குல்ஃபி ரெடியாகும். அதுக்கு தான் இப்போ உட்காந்து மாங்கு மாங்குன்னு வெட்டிக்கிட்டு இருக்கேன். வேணா எனக்கு நாலு மாங்காவை வெட்டி தரீங்களா? என்னது மாங்காய் குல்ஃபி விற்க போறியா? ஏற்கனவே ஒரு கடை திறந்து வச்சிருக்கியே, அந்த கடை என்னத்துக்கு வச்சிருக்கா? அத்தப்பாட்டி, தினமும் ஒரே கடை ஒரே இது பொருள் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தோம்னா யாருமே வந்து வாங்க வர மாட்டாங்க. புதுசு புதுசாக நம்ம விற்கணும், நம்ம வியாபாரம் வந்து அப்போ தான் டெவலப் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸே தெரியல. எல்லாம் சரிதான், இந்த மாங்காவில் எப்படி நீ குல்ஃபி செய்வா? அது ஒன்றும் இல்லாத பாட்டி, இந்த மாங்காவை நல்லா ஜூஸ் மாதிரி நல்லா அடிச்சுக்கிடணும். அடிச்சுக்கிட்டு அது கூட கொஞ்சம் சீனி புதினா, அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கலர் நல்லா டார்க் ஆகிறதுக்கு எசன்ஸ் கேசரி பொடி இருக்கோம்ல, பச்சை கலர் கேசரி பொடி அதெல்லாம் போட்டு நல்லா அடித்து ஜூஸ் மாதிரி எடுத்து அப்புறம் அதை ஃப்ரீசருக்குள்ளே வச்சோன்னு வைங்க, நல்லா ஐஸ் ஆயிரும். அப்படியே கொண்டு போய் நாளைக்கு மாங்காய் குல்ஃபி மாங்காய் குல்ஃபின்னு விற்ற வேண்டியது தான். இப்படி தினமும் புதுசு புதுசாக விற்றாதான் வியாபாரம் ஆகும். அன்னைக்கு இட்லியவே டிஃப்ரெண்ட்டாக ஐஸ் இட்லின்னு விற்றேன், எப்படி நல்லா வியாபாரம் ஆச்சு பார்த்தியல்லா? அதான் இன்னைக்கு மாங்காய் ஐஸ் விற்க போகிறேன். அதனால் இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். நீங்கள் தூங்குறதா இருந்தால் தூங்க போங்க, இல்லை எனக்கு நாலு மாங்காவை வெட்டி தருவேன் அப்படின்னா வெட்டி தாங்க. ஐயே, என்னாலலாம் முழிச்சிருக்க முடியாதம்மா, நீ வெட்டி என்ன வேணாலும் செய்ய, காலையில் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிடியே. அப்போ போங்க, போய் தூங்குங்க. குரட்டை கிரட்டை விட்டியேன்னு வைங்க, வந்து கழுத்திலே கத்திய வச்சிருவேன். இவ செஞ்சாலும் செய்வா பைத்தியகாரி, இவ்வளோ நம்பி போய் படுக்கவும் பயமாக தான் இருக்குது. குரட்டை கிரட்டை வந்தால் கழுத்து அறுத்துருவாளோ. என்ன இவா சின்ன பிள்ளை மாதிரி டிக்கியை தூக்கிக்கிட்டு தூங்கியா? ராத்திரி எப்போ தூங்கினானு தெரியலையே, எங்கனே படுத்துக்கிட்டாலோ ஐசி செஞ்சுட்டு. பெரிய பொண்ணு, பெரிய பொண்ணு எந்திரிமா, நேரம் என்னாவது பேர் எந்திரி. இல்லை எந்தி, நேரம் என்ன ஆகுது? ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்கினா? ஆமாம், நம்ம ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்கினோம் ஞாபகமே இல்லையே. ஐஸு செஞ்சு ட்ரெயில வச்சு ஃப்ரீசருக்குள்ளே வச்சோம், வச்சுட்டு மணியை பார்க்கலையே. எந்தில எவ்வளோ நேரமா எப்படி கிடப்பா எந்திரி? எத்தே, ஃப்ரீசரில் ஐஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தீங்களா? ஆமாம், எனக்கு வேற வேலை இல்லை பற்றியா, எந்திரிச்சதான் அதை போய் பார்க்கேன். போ, நீ போய் முத்தத்தை பெருக்கி தொழில் ஓடு. ஒரு ரெண்டு நிமிஷத்தே எப்படி வந்திருக்கு ஐஸ்ன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், இருங்க. மாங்காவில் எவனாவது ஐசு செய்வானா? நைட்டு உட்காந்து வேலையத்தை வேலை பண்ணிக்கிட்டு வேற அது ஒழுங்காக வரலன்னு காலையில் தூக்கி தூரப்படுவா. அதுக்கு ஒருக்கா இவன் ராத்திரி கடந்து மாங்கு மாங்கு மாங்காவை களவாண்டுட்டு வந்து கடந்து வெட்டிட்டு கிடக்கா. நம்ம சொன்னால் ஒரு பேச்சும் கேட்க போகிறது கிடையாது, இதுவர்கிட்டலாம் பேச ஆகாது. அத்தகிழவி, இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக ஐஸ் வந்திருக்குன்னு. அட பரவாயில்லையே பெரிய பொண்ணு, நான் கூட எதிர்பார்க்கல நீ இவ்வளோ அழகாக செஞ்சிருக்கியா ஐஸை. இந்தாங்க ஒன்று எடுத்து தின்னு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஐயோ, மாங்கு ஐஸா? புளிச்சு கிடக்குமே. புளிக்கெல்லாம் செய்யாது, லெமன்லாம் விட்டு நல்லா அழகாக வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும். புளிப்பு இனிப்பு எல்லாம் இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். மாங்காய் ஐஸு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன். இந்த ஐஸு மட்டும் சூப்பராக இருந்துன்னு வையி, ஓ வியாபாரம் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கும். சரி சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சீக்கிரத்த கிழவி. ம், நல்லா தான் இருக்குது. நான் கூட உனையே என்னமோன்னு நினச்சிட்டேன் பெரிய பொண்ணு, நல்லா தான் செஞ்சுருக்கேன். சின்ன பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கா? கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவாங்க. ஒருக்கா வந்து சாப்பிட்டாங்கன்னா கூட ஒரு முறை வேணும்னு அடம் பிடிச்சி பிள்ளைகளெல்லாம் வாங்கி சாப்பிடும். சூப்பராக இருக்குது இன்னைக்கு வியாபாரம், ஓஹோன்னு இருக்கும். இதை கொண்டு போய் இன்னைக்கு விற்றுட்டு வா. தேங்க்ஸ் அத்த பாட்டி. ஐஸ் 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 மாங்காய் ஐஸ் மாங்காய் ஐஸ். நல்லா இருக்கு. வாங்க 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 வாங்க, மாங்காய் ஐஸ் மாங்காய் ஐஸ் மாங்காய் ஐஸ்.
சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடக்கூடிய ஐஸ் ஐஸ் மாங்கா ஐஸ். இலை மஞ்ச மண்டை உன்னையே தான் தேடிட்டு இருந்தேன். சீக்கிரம் ஓடியா, உங்க அம்மா காசு வாங்கிட்டு ஓடியா. ஐஸ் ஐஸ் மாங்கா ஐஸ் இந்த வெயில் நேரத்துக்கு நல்லா குளு குளுன்னு அழகா மாங்காய் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். என்னங்க என்னங்க? ஆ சொல்லி அமுடி. எங்க நான் உங்ககிட்ட பியாசிட்டு இருக்கேன், நீங்க என்னமோ எக்ஸாம்க்கு படிக்க மாதிரி புக்கே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சொல்லி எமிலி, என்ன விஷயம்? எங்க எங்க வெளிய ஐஸ் வந்திருக்குங்க, வாங்கி கொடுங்கங்க. எமிலி, ஐஸ் எல்லாம் சாப்பிட கூடாது. அதெல்லாம் சாப்பிடலாம் ப்ளீஸ், ஐஸ் எது வாங்கிடாங்க. ஏடி எமிலி, அதெல்லாம் என்ன தண்ணியில செய்யறதோ? எதுக்கு அதுக்கு வேண்டாம், நான் பரவ வாங்கி தாரே. அங்க உடம்புக்கு போகும்போது சும்மா கண்ட தண்ணியில செய்யற ஐஸ் எல்லாம் சாப்பிடணும்னு நினைக்காத. இப்ப எனக்கு ஐஸ் வாங்கி தர போறீல இல்லையா? வாங்கி தர மாட்டேங்கிறது கண்டி அதை எதை சொல்ல கூடாது. ஹிட்டி, அதெல்லாம் ஹைஜீனிக்கா இருக்காதடி, சும்மா கேளு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா கேக்கேன், ஐஸ் வாங்கி தருவீங்களா மண்டியலா? இப்ப மட்டும் நீங்க ஐஸ் வாங்கி தரலன்னு வைங்க, வேற ஒரு கலம் உங்க கையில இருந்து நான் ஐஸ் வாங்கி சாப்பிட மாட்டேன். சரி வந்து தொலை, வாங்கி தாரே. சின்ன பிள்ளைய விட மோசமா இல்ல இருக்கை வா. ஐஸ் கிடைக்க போது ஜாலி ஜாலி. சின்ன பிள்ளைய விட கேவலமா இல்ல இருக்கா? எக்கண்டாங்க, எனக்கு ஒரு மாங்காய். நீந்தால மஞ்ச மண்டை எனக்கு நல்ல வியாபாரத்துக்கு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் வந்து வாங்கி நல்ல சகுனமா ஆரம்பிச்சு வைக்கிறது. இந்தா உனக்கு ஐஸ், சந்தோஷமா சாப்பிடு. தினமும் நான் என்ன வித்தாலும் இப்படி வாங்க வந்துரு. சரி, எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வில்லுங்க, அப்பதான் நான் வாங்க வருவேன். ஆ சரி. ஐஸ் நல்ல டேஸ்டா இருக்கு. வாழை கவினு, என்ன ஊரோடய செட்டில் ஆகிட்ட போல இருக்கு? ஊர்ல இருந்து வரும்போது டிக்டாப்பா இருந்தான் பையன், இப்போ ஊரோடய செட்டில் ஆனாதான் ஒரு லுங்கியும் பனியனோட தான் ஆளை பார்க்க வேண்டியிருக்கு எப்போ பார்த்தாலும். நான் அப்படி இருக்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்ன ஐஸ் வியாபாரம் தொடங்கிட்டியா? அம்மா என்னமோ ஹோட்டலாக என்னமோ ஆரம்பிச்சிருக்காவன்னு சொன்னாவே. அத்தை அப்படி தான், நினச்ச நேரத்துக்கு என்ன கடை தோணுதோ அந்த கடையை போட்டுருவேன். என்ன ஐஸ் வியாபாரமா அன்னைக்கு? ஆமலை, என்ன அவன் பொண்டாட்டிக்கு ஐஸ் வாங்கி கொடுக்கலான்னு வந்தியோ? ஆமாத்தே, உயிரை வாங்கி ஐஸ் ஐஸ்ன்னு. நான் வேற ஏதோ ஐஸ்காரனோ நினச்சேன், பார்த்தா நீங்களா இருந்திருக்கு. ஏங்க எனக்கு ஒரு ஐஸ் வாங்கி தந்துங்க, அதுக்கு அவர் சொல்றாரு அது கண்ட தண்ணியில செஞ்சிருக்கோம், ஹைஜீனிக் இல்லாத ஐஸா இருக்கும், வாங்கி சாப்பிட கூடாதுன்னு சொல்லி என்ன சொல்றாரு. எத்தையும் நான் உங்களை சொல்லல, வேற ஏதோ ஒரு ஐஸ்காரையும் நினைச்சு சும்மா சொன்னேன் அவகிட்ட. அவ எப்படி நேரம் பார்த்து உங்ககிட்ட கோத்து விடுற பத்தியில என்னைய? இலே, என்ன சுத்தமா அழகா செஞ்சதுல வீட்லயே நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு. சரித்தே சரித்தே, ரெண்டு ஐஸ் கொடுங்கத்தே. இந்தாங்கத்தே காசு. பரவாயில்ல இருக்கட்டும் கவினே, நீ வச்சுக்க இந்த ஐஸ். எத்தே, நீங்க இந்த காசை வாங்கிக்கிட்டாதான் நான் உங்ககிட்ட இந்த ஐஸை வாங்கிக்கிடுவேன், இல்லாட்டினா வாங்க மாட்டேன். இவன் ஒருத்தே சொன்னா கேட்கவும் மாட்டான். சரி வாங்கிக்கிடுறேன், இந்த அப்படி ஐஸ் அப்படி மத. எப்படி இருக்கு எமிடி ஐஸ்? ஐஸ் சூப்பர், வேற லெவல், நல்ல அழகா டேஸ்டா இருக்கு, அந்த மாங்காவோட ஃப்ளேவர் நல்லா வருது. அத்தை சூப்பரா இருக்கு, நானும் இப்படி ஒரு ஐஸ் தள்ளி வண்டி கூட போட வேண்டியதான் போல இருக்கு. இல்ல வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு, நீ நல்லா படிச்சு நல்ல வேலையில தானே இருக்க, அப்புறம் என்ன? சும்மா சொன்னேன். சரி நாங்க வரோம். ஆ சரி. ஐஸ் 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 மாங்காய் ஐஸ் மாங்காய் ஐஸ், நல்ல குளிர்ச்சியான ஐஸ், இந்த வெயில் நேரத்துக்கு குளு குளு குளுன்னு மாங்காய் ஐஸ். அட நம்ம பெரிய பொண்ணு, இவன் நமக்கு தெரியாம எப்ப ஐஸ் வண்டி கட ஆரம்பிச்சா? எட்டி இழிச்சு வச்சு, எங்க டீ போனா ஆளையே காணோம். நான் காணாம போனதுல இருக்கட்டும், ஐஸ் வண்டி கடலாம் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்ல. திடீர்னு தோணிச்சு ஆரம்பிச்சிட்டேன். அதான் உன்ட்ட சொல்லல பத்துக்க. என்ன ஐஸ் இது? மாங்காய் ஐஸா? மாங்காய் ஏது உனக்கு? எட்டி சும்மா இரு, அந்த குமரேசன் தாத்தா தோட்டத்துல தான் கலவாண்டுட்டு வந்தேன். ஓ திருட்டு மாங்காவுல ஐஸ் வியாபாரம். ஐயோ ஐஸ் முடிஞ்சிட்டு, அம்மா கிட்ட மறுபடியும் வாங்கி கேட்டா வாங்கி தர முடியல. எதுக்கு அம்மா கிட்ட போய் இன்னொருக்க கேட்டு பார்ப்போம். ஒரு ஐஸ் கொடு பார்ப்போம், நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. ஐஸ் பார்க்கே கலர்ஃபுல்லா இருக்க. கலர்ஃபுல்லா இருந்தா தான் அது மாங்காய் ஐஸ். சூப்பர் டி பெரிய பொண்ணு, இல்லை எங்க கையை இழுத்துக்கிட்டு போறா? நானும் ஒன்று வாங்கி தர முடியாங்க. இல்லை அவ என்ன வித்தாலும் வாங்கி தங்கணும்னு என்ன எழுதியால வச்சிருக்கு, சும்மா இருல. அம்மா எனக்கு ஐஸ் வேணும், வாங்கிடா. இல்லை இப்பதானே ஒரு 10 ரூபாய் கொடுத்து விட்டு அந்த ஐஸ் வாங்கி தின்னா, மறுபடியும் மழை வேணும் உனக்கு? சும்மா இரு பத்துக்க, கண்ணு மொழி நோண்டி விடுவேன் நோண்டி அழுதுகிட்டு இருந்தேனா. அம்மா எனக்கு இன்னொரு ஐஸ் வேணும், ஐஸ் நல்லா இருக்கு. இல்லை இது வெயில் நேரம், மாங்காய் ஐஸ்லாம் ரொம்ப திங்கப்படாது, மாங்காய் சூடு. அம்மா நீ போய் சொல்றா, ஐஸ் கூலிங்கா தான் இருக்கும், அது சூடுலாம் இல்லை. இலை நீ சின்ன பையன், உனக்கு சொன்னா புரியாதுல, சொன்னா கேளு வியாண்டா. மீனா,
மாங்காய் ஐஸுக்கு நல்லா குளிர்ச்சிக்கு நல்லா புதினா எலுமிச்சம்பழம்லாம் சேர்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கும். கூடன்னு வாங்கி கொடு, சுத்தமாக செஞ்சது தான் வீட்டிலே. ஏட்டி, அதான் அந்த பையன் ஒன்று வாங்கினாம்ளா, நீ மறுபடியும் இருக்கு இதே தெருவில் நிற்கா, வேறு தெருவுக்கு போக வேண்டியது தானே வியாபாரம் பண்ணுன்னா. நல்லா சாப்பிடல. உங்க அம்மா அடிச்சனா உங்க அப்பாட்ட சொல்லி கொடு. எங்க அப்பாவே எங்க அம்மா கிட்ட தான் அடி வாங்குறாரு, வேற எங்க நான் அவர்கிட்ட சொல்ல. இளே, வீட்டுக்குள்ள உனே அடைச்சிட்டதால சரி வரோம், நீ வெளியே நின்னுகிட்டு இருந்தானே இவ்வளவு வேற மறுபடியும் ஐஸ்க்கு ஒப்பாரி வச்சுட்டு அடப்பா, வா உள்ள வா. பாத்தியடிச்சு வச்சு எல்லா புருஷன் மார்பளும் பாவம் தான் போல. ஆம் புருஷன் கண்டிப்பா பாவம் தான், மத்தவள்ள புருஷன் எப்படின்னு தெரியல. ஐயோ அழகு, வா அப்படியே வண்டியை லட்சி தெருவு கூடு பாப்போம். ஐஸ் ஐஸ் மாங்காய் ஐஸ், மாங்காய் ஐஸ், சுவையான மாங்காய் ஐஸ், வெயில் நேரத்துக்கு குழுகுழுன்னு அழகா அருமையான ஐஸ் வாங்கி சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. லட்சு ஐஸ் ஐஸ் வாங்க. என்ன லட்சு, கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டிய, வாசலுக்குள்ளே தான் நின்னியலோ. இல்லைடா, முத்தத்துக்குள்ளதான் இருந்தேன், சத்தம் கேட்டதும் ஓடியாரு. என்ன இது சத்தம்னு? ஓ அப்படியா, சரி. ராணியக்கா எப்படி இருக்காவளா? ஆ, அவள் இப்போ நல்லா இருக்கா. அவகிட்ட தான் இப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் முத்தத்தில். எங்களை பற்றி எதுவும் சொன்னவளா? உங்களை பற்றி வேற அவள் என்ன சொல்ல, நீங்கள் செஞ்சது கொஞ்சமா. சரி சரி, முடிஞ்சதை விடுங்க லட்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இது என்ன புதுசாக ஐசியாக வரும்? ஆ, மாங்காய் ஐசியாக வர ஆரம்பிச்சிருக்கா. அந்த மாங்காய் எங்கே உள்ளதுன்னு கேளுங்க. எங்கே உள்ளது? எங்கேயே திருடிட்டீங்களோ? ஆ ஐயா, நான் இல்லை, பெரிய பொண்ணு மட்டும்தான். இந்த மாங்காய் திருட்டில் மட்டும் அவன் என்னையே கூட சேர்க்கல. எல்லாம் பெரிய பொண்ணு, யார் விட்டு தோட்டத்து மாங்காய்? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச அளவு தோட்டம் தான், அமைதியாக பேசுங்க. வேற திருட்டு மாங்காவில் ஐஸ் செஞ்சதுன்னு ஒருத்தரை வாங்க முடியாது, சும்மா இருங்க. ஏன், திருட்டு மாங்காவில் ஐஸ் செஞ்சால் அது மட்டும் என்ன கசகவா செய்யும், அதுவும் இனிக்கத்தானே செய்யும், அதெல்லாம் வாங்குவாவே. அட லட்சு, நீங்களே திருட்டு மாங்காய் திருட்டு மாங்கான்னு போட்டு கொடுத்துருவிய போல இருக்க. நான் ஒரு தடவை தான் சொன்னேன் இவாகிட்ட, நீங்கள் என்னென்ன 1000 தடவை சொல்லிக்கிட்டு இருக்கிய. நீங்களும் ஒரு ஐஸை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. இல்லை, எனக்கு சளிகிளி ஏதாவது பிடிச்சிக்கிட்டோம்ல, வேண்டாம். அதுவும் நீ செஞ்ச ஐஸை சாப்பிட பயமாக தான் இருக்கு எனக்கு கொஞ்சம். இங்கே பாருங்க லட்சு, அது நேற்று காரணம் நான் இல்லை, நான் நல்லா தான் நீங்கள் கொடுத்ததை வரிசையை ஒன்று ஒன்றா போட்டு கடைசியில் மீன் போட போனேன். அந்த நேரத்தில் தான் அந்த இழிச்ச வச்சும் உமாவும் என்னையே குழப்பி விட்டுட்டாளுவே. ஆமாம் லட்சு, எல்லாத்துக்கும் காரணம் உமா தான், ஐஸ் நல்லா தான் இருக்குது, சாப்பிடுங்க. எல்லாம் பயமாக இருக்குது, இழிச்ச வச்சு சும்மா இரு, எனக்கு ஏற்கனவே கை உடஞ்சி கிடக்கு, வேறு இதை வேறு தின்னுட்டு பியாதியில் பிடிஞ்சிருச்சுன்னா வேறு என்னால் சமாளிக்க முடியாது. லட்சு உண்மையாகவே நல்லா இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள். ஆமாம் பெரிய பொண்ணு, நல்லா தான் இருக்குது, பரவாயில்லையே. திருட்டு மாங்காவில் அழகாக ஐஸ் செஞ்சுருக்கியே. லட்சு வாயும் முடுங்க, திருட்டு மாங்காய் திருட்டு மாங்காய் திருட்டு ஐஸ்ன்னு சொல்லாதீங்க. ராத்திரி முழுக்க நான் கஷ்டப்பட்டு செஞ்சது, காசு மட்டும் இழிச்ச வச்சியும் லட்சுமும் தந்துருங்க. வியாபார விஷயத்துல மட்டும் நான் கரெக்டா இருப்பேன், கராரா இருப்பேன். அதானே பார்த்தே, இன்னும் கேட்கலையே. நீங்களே தானே, நீங்களே எப்படியும் தந்துருவிய, தரலனாலும் வாங்கிடுவேன். மத்தாள்வன்னா அப்படியா? ஐஸ் ஐஸ் மாங்காய் ஐஸ், மாங்காய் ஐஸ், வெயில் நேரத்துக்கு குளிர்ச்சியான ஐஸ், வாங்க வாங்க வாங்க, இயற்கையான ஐஸ், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம இயற்கை முறையில நானே செஞ்சது. இந்த ஐஸை சாப்பிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு சளி இருமல் தும்மல் இருந்தால் எல்லாம் சரியாயிரும். ஏன்னா இதில் நாங்கள் புதினா எலுமிச்சப்பழம் இஞ்சி அது மதுரம் போன்ற 5 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்துருக்கோம். இந்த வெயில் நேரத்துக்கு குளுகுளுன்னு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, வாங்க வாங்க வாங்க. அவள்லையே பெரிய பொண்ணு, கைவசம் நிறைய தொழில் வச்சிருக்கா. தொழில் வச்சிருக்காளோ இல்லையோ, நிறைய வித்தை வச்சிருக்கா, வித்தை காட்டினாலும் பொழைச்சிப்பாய்வா. ஆ ஏம்மா, ஓடியாங்க 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 ஓடியாங்க, ஐஸ் நிறைய இருக்கு, பொறுமையாக வாங்க பொறுமையாக வாங்க. இங்கே பாரு, ஒரு படையே கிளம்பி வருது. இயற்கை மூலிகைன்னு சொன்ன உடனே அவளும் பறந்து வந்துருச்சே.